ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ருசி பாசி கிச்சன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டின்னர் அண்ட் டிஃபன் ரெண்டுத்துக்குமே இதை நம்ம செய்யலாம். பொங்கல் வந்து ரொம்ப சிம்பிளாக குக்கரில் டக்குன்னு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாகவும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு என் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அழகில் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பயிரையும் ஒரு கிளாஸ் அளவுக்கு பச்சரிசியும் எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. பாசிப்பயிரை ஊற வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டு ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இது மட்டும் இல்லைங்க, நம்ம கஞ்சி செய்வோம்ல அது கூட இந்த மாதிரி வறுத்து செய்யுங்க, ரொம்பவே நல்லா வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசியை க்ளீன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸில் தான் நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதில் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பயிரும் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசியும் எடுத்திருக்கேன். இது கூடவே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி அளந்து விட்டுக்கோங்க. 1.5 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக ஒரு 1.5 கிளாஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நான் 4.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிடுறேங்க. 4.5 கிளாஸ் தண்ணியே ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நல்லா இலகி, நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா வழன்னு வரும். நமக்கு சாப்பிட சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டாலும் தெரியாதுங்க. அதனால தான் நான் எக்ஸஸாக தண்ணி வைங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ தண்ணி விட்டாச்சு. இதில் வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் இதை விட்டுடுங்க. 5 விசில் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 3 விசில் வந்தால் நமக்கு சாதம் வெந்துடும், கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் 5 விசில் வந்தால் ரொம்பவே நல்லா வெந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே குழஞ்சி வருது பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக குழஞ்சிருக்கு, நம்ம எந்த அளவு எதுவுமே பண்ண தேவையில்ல. நல்லா நம்ம கலரி விட்டாலே போதும் இந்த பதத்துக்கு நம்ம கிடச்சிருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக குழஞ்சி வந்திருக்கு, கொஞ்சம் இலகியும் இருக்குது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ், நம்ம எக்ஸஸாக வைக்கிற தண்ணி அதனால தான். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுலேயே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நான் நெய் ஆக்சுவலாக திக்காக இல்லைன்னு யோசிக்காதீங்க, அது உருகி ஆட் பண்ணதுனால அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்பூனுங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மிளகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அது பொரிஞ்சு வருங்க, அது டப்பு டப்பு டப்புன்னு நமக்கு தெரியும்ல, மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது ஆக்சுவலாக எல்லாமே பொரிஞ்சு அந்த எண்ணெயோடும் நெய்யோடும் மிக்ஸ் ஆகும்போது தான் நமக்கு செம்ம டேஸ்ட் கிடைக்கும். 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை அப்படி ஆட் பண்ணி விட்டுருங்க. அந்த கருவேப்பிலை பொரியிட்டோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கணுன்னா நமக்கு அந்த எண்ணெய் வந்து சூடாக இருந்து நம்ம பொரியணுங்க, அது வரைக்கும் நல்லா இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி வந்து நம்ம பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கர்லேயே போட்டாலுமே இன்னுமே நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. ஸோ இஞ்சி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுடுங்க. இஞ்சி போட்டதுமே உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்குங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுதுல்ல, இது இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி ஒரு ஸ்மெல் கிடைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பொங்கல் நமக்கு சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு மற்றதெல்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்காது. இப்போ பச்சை மிளகா, 1-2 பச்சை மிளகாவை கீறி ஆட் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகாவை கீறாமல் அப்படியே போட்டுறாதீங்க, அது வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ லைட்டாக கீறி விட்டு போடுங்க. 2 இப்படி இப்படின்னு கீறுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கீறிட்டு போடுங்க. ஸோ இந்த அளவுக்கு பொறுமையாக கலரி விட்டுகிட்டே இருங்க. கலரும் போதே நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரும் நமக்கு, அது பொரியதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட வந்து இப்போ நம்ம பொங்கலை ஆட் பண்ணிடலாம். பொங்கல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுடுங்க. இதுக்கு நடுவில் நம்ம எந்த ஒரு நெய்யுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க. இது ஆக்சுவலாக நான் ஃபோனை பிடிச்சிட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் கலர்றதை காட்ட முடியல. ஸோ நான் கலரிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல பொங்கல் கிடைக்கும். நல்ல கம கம கமனு செம்மையாக அட்டகாசமான ஒரு பொங்கல் கிடைக்குங்க. இதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக ஒரு சட்னி, சிம்பிளான சட்னி தாங்க. இது கலந்துகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 5 மினிட்ஸில் அந்த சட்னி ரெடி பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க, சின்ன கப் தாங்க. 1 பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு எப்போவுமே இந்த சட்னியில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள். அது கூடவே 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. உடச்சக்கடலை நிறைய சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இதில் வந்து சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம போய் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஃபஸ்ட்டு 1 முறை ஓட்டிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க, அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக கிடைக்கும். இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம்.
எண்ணெயை போட்டுடுங்க. எண்ணெயை போட்டதுக்கப்புறம் கடுகு பொறிட்டோங்க. கடுகு பொறிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டோங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் ஆட் பண்ணிடலாம். நிறைய பேர் வந்து அந்த காஞ்ச மிளகாயெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க, பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்ச மிளகாயெல்லாம் ஆட் பண்ணி தாளிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு சட்னி. பச்சை மிளகாய் சட்னியில் காஞ்ச மிளகாய் ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு கலரும் போதே தெரியுதுல அந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா பொங்கலுக்கு வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க. ஸோ நம்ம யம்மியான ஈஸியான டிஃபனுக்கும் டின்னருக்கும் ரொம்பவே ஆப்டான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.